ஹலோ, என்ன அண்ணே? வணக்கம் அண்ணே. அண்ணே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கொண்டு வரீங்க? ப்ளவுஸ்ண்ணே. என்ன ப்ளவுஸ் இது? ஆரி ஒர்க் ப்ளவுஸ். அக்கா உங்களுக்கு அப்படியா? அழகழகான ப்ளவுஸ் எவ்வளோ தெரியுமா? ஆஃபரில் போட போகிறோம். எவ்வளோ தெரியுமா? எவ்வளோண்ணே? 10 ப்ளவுஸ் எடுத்தால் 1000 ரூபா தான். 10 ப்ளவுஸ் எடுத்தா 1000 ரூபாயா? ஆமா அக்கா, அங்க சௌரியத்துக்கு எனக்கு 10 ப்ளவுஸ் வேணாப்பா அப்படின்னா 2 ப்ளவுஸ் எடுத்தா 250 ரூபா தான். ஓ, ஒன்று ரெண்டு கூட வாங்கலாமா? ஆமா, ஒன்று எடுத்தா 150 ரூபா. குவாலிட்டி அதிகமா எடுக்க எடுக்க ரேட்டு குறையுது. ஆஃபர் வருது, சூப்பரா இருக்கு. வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னால் அண்ணே, நான் சொல்றேன் கேளுங்க. நம்ம கடை எங்க இருக்கு தெரியுமா? அது இறங்கிட்டு சொல்லலாம்ல? அது வந்து சொல்லிடுறேன் நம்ம கையோட. அதாவது நம்ம கடை வந்து வரிஞ்சொய் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி மதுரையில இருக்கு. கீழே வாசல் ஆனந்தாமட்டல் பாத்திர கடைக்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, இப்ப நம்ம ப்ளவுஸ் அப்புறம் வீடியோல பாக்கிறோம். அது ஆஃபர் ப்ளவுஸ். வாங்க, வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பாக்குற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறீங்க. என்னடா ஒரு பாக்கெட்டை தூக்கி போட்டு ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சொல்றாரு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? இது வேற எதுவுமே கிடையாது. ஒரு 6 ப்ளவுஸ் கொண்ட ஒரு பாக்கெட் தான் இது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 1/2 டஜன் உள்ள ப்ளவுஸ் பாக்கெட். ஓகேவா? பேக்கிங் சரியா? எவ்வளோ? 1/2 டஜன் கொண்டது சரியா? இந்த இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன். என்ன ரேட்டுன்னு சொன்னால் அக்கா அசந்துருவீங்க. சொல்லிடவா, சொல்லிடுவாக்கா. இதோட ரேட் என்ன அப்படின்னா, இந்த 6 ப்ளவுஸ், அதாவது 1/2 டஜன் கொண்ட இந்த ப்ளவுஸ் பவுச் வந்து உங்களுக்கு என்ன ரேட்டு அப்படின்னா வெறும் 100 ரூபா. நம்புவீங்களா? நம்பித்தான் அவனு, வேறு வழியே கிடையாது. ஏன் அப்படின்னா அதுதான் உண்மை. ஓகேவா? இதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஓகே, 6 ப்ளவுஸ் கொண்ட பவுச்சு உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறோம். ஓகேவா? ஒரு ப்ளவுஸ் என்ன ரேட்டு விழுதுன்னு நீங்களே பார்த்துங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபரு, வர்ற கஸ்டமருக்கு ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் தான் இது, வேறு எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்கா? நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எந்த பாக்கெட் வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஒவ்வொன்றா நான் கலைச்சி எடுப்பேன்பா. இதில் 2 ப்ளவுஸு, அதில் 2 ப்ளவுஸ் தான் கொடுக்க மாட்டோம் சரியா? அது நல்லா தெளிவாக தம்பி சொல்லிக்கிறேன். ஓகே, பாக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். பாக்கெட்டில் என்ன இருக்கோ 6 பீஸ் இருந்தால் 6 பீஸ் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். பீஸ் குறைஞ்சா நீங்கள் வாங்கிக்கலாம், தப்பு இல்லை. 6 பீஸ் எண்ணி பார்த்து எடுத்துக்கலாம், ஆனால் டிசைன் செலெக்ஷன் பண்ணி எடுக்க முடியாது. இது ப்ளவுஸா ப்ளவுஸ் பிட்டா? ப்ளவுஸ் பிட்டு. பிட்டு அப்படின்னா என்ன பிட்டு? 1 மீட்டர் அளவுக்கு உள்ள பிட்டு. 1 மீட்டர் அளவுக்கு ஒர்க்கு. ஒரு ஒர்க்கு. ஆமாம், இதாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். டிசைனிங் ப்ளவுஸ்னே? என்ன டிசைனர் ப்ளவுஸ்? டிசைனர் ப்ளவுஸ் அப்படி சொல்லணுமா? டிசைனர் ப்ளவுஸ். சரி, இது அப்படியே பாக்கெட்டாக தூக்கி போடுறீங்களே, டிசைன் எப்படி பார்க்க முடியும்? டிசைன் உங்களுக்கு நான் 1 பீஸ் 2 பீஸ் உடச்சி காமிக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஒரு பாதி நான் உடச்சி காமிக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய காட்ட முடியாது. காட்டணும்னு வச்சுங்களேன், வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்ட முடியாது. இந்த 1 ரகம் தான் நான் காட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது, நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் ஆஃபரில் இருக்குது. அதனால் தம்பி வந்து என்ன செய்கிறேன், இதை அப்படியே பாக்கெட்டோடு எடுத்து உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன் சரிங்களாண்ணே? ஓகேவா? இங்கே இருங்க, இதை பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இதை உடச்சி காட்டணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படி தானே? நீங்கள் ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டினாலும் நான் உடச்சி காட்ட தான் போகிறேன் சரிங்களா? இந்த இப்போ உதாரணத்துக்கு இந்த பாக்கெட் எடுத்துக்கிறோம். இங்கே இருக்கா? 2 இருக்கா? 1, 2 சரியா? எல்லாமே கலந்துருக்கும் சரியா? 3, 4 இங்கே இருங்க, 5, 6 இப்போ 6 பிட்டு இதில் இருக்கு. இந்த 6 பிட்டுமே எவ்வளவு? 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பிட்டை வந்து ஒரே பாக்கெட்டில் வச்சுருந்தோம். இந்த 6 பிட்டு எவ்வளவு? 100 ரூபா. நம்புவீங்களா? இது நான் சொல்கிறது உண்மையோ பொய்யோ நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் மனசாட்சிக்கு உங்களுடைய யோசனைக்கே விட்டேன் தம்பி. இது 1 ப்ளவுஸ் 100 ரூபாய்க்கு குறைஞ்சி எடுக்க முடியுமா? குறைஞ்ச பட்சம் சொல்கிறேன், இந்த இருக்கு பாருங்க, டிசைனிங். இது முதுகு பக்கம் வந்துடும், சூப்பராக இருக்கும். ஒன்றா இருங்க, இது காமிச்சிடுறேன். 1 இருங்க, எல்லாம் கலந்துருக்கும், மிக்சிங்கில் தான் இருக்கும். எடுத்துக்கங்க, யோகா மாதிரி சும்மா. இது உங்களுக்கு ஒரு லக்கு, ஒரு ஆஃபர். இந்தருங்க, சும்மா கொடுக்கூடாதுன்னு கொடுக்குறோம். காசு வாங்கிட்டு 100 ரூபா. 2, 15 ரூபா ஒரு தான் விழுகும். 15 ரூபா 17 ரூபா ஒரு ப்ளவுஸ் விழுகுது. இது கட்டுப்படி ஆகுமா?
ஆகாது. நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, எங்கிட்ட ஸ்டாக் இருக்குது, ஸ்டாக் கிளியரன்ஸ் ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஒரு ஆதாயமாக இருக்கட்டும். நாலு கலெக்ஷன்ஸ் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ரெண்டு பொருளை கொடுப்போம், அவ்வளோதான். ஒரு ஆப்பராக கொடுப்போம், விளம்பர செலவு மாதிரி நினச்சிக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்தாங்க ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே வருஷம் பூரா கேட்டக்கூடாது. ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே, அதே நான் சொல்லிடுறேன் தம்பி கோச்சிக்கிறாய், என்னடா அப்படி சொல்கிறாருன்னு. இந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் கலந்துருக்கும், நீங்கள் எது வேணுமோ எடுத்துக்கலாம். எது வேணுமோனா, எந்த பவுச் வேணுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? பவுச்சாக தான் செலக்ட் பண்ணணும். எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். இதில் இன்னொன்று, எனக்கு ஒரு ஆளுக்கு ஒன்று தான் தருவீங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. வாங்க, பத்து பவுச் எடுக்கணுமா எடுத்துக்கோங்க, போங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த கஸ்டமருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதான் முக்கியம். இந்த சரியா போச்சா? ஒன்று இருங்க, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இதைத்தானே ஆசைப்பட்டீங்க, விரிச்சு காட்டுறேன்னு சொல்லி. என்னண்ணே அப்படியே அந்த பவுச்சில் இருக்கு? ஆமாம், ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இந்த ஆறு, அப்புறம் ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இந்தா இன்னொன்று வச்சு ஆறு. சரியா பச்சா? இந்த ஆறு சேர்த்து ஒரு பவுச் எவ்வளவு? ஒரு பவுச் நூறுரூவா. ஆறு பீஸ் இருக்கும், அரை டஜன் ப்ளவுஸ், டிசைனிங் ப்ளவுஸ். ஒரு பீஸ் வந்து நூறுரூவாய் விற்கிறக்கூடிய இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு குறைஞ்சபட்சம் நூறுரூவா விற்கக்கூடிய இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஆறு பீஸ் நூறுரூவாய் கொடுக்கணும்னா இதுதான் ஆப்பர். இந்த ஆப்பர் இந்தியாவில் இருக்கான்னு கேட்டுக்குங்க. தமிழ்நாட்டை பற்றி பேசாய, இந்தியாவில் இருக்கான்னு கேளுங்க. கிடைக்காது, இந்தியாவிலே கிடைக்காது ஆப்பர் தம்பி சொல்கிறேன். இந்தாங்க அடுத்து டிசைன் ப்ளவுஸ். அடுத்து ஆரி ஒர்க்கு. என்ன ஒர்க்கு? ஆரி ஒர்க். இங்கே இருங்க, அழகுடா. எப்படி இருக்கு சவுண்டு கேட்டீங்களா? ஏன் சவுண்டா இருக்கு? என்ன சவுண்ட் அது? அது குதூகலத்தில் வருது, குதூகலத்தில் வருது. இந்த இருக்கு, இந்த ரேட்டில் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு ஒரு இருக்கு. இது எவ்வளோ நினைக்கிறீங்க? நான் சொல்லிடுறேன். இது இல்லை இல்லை, நான் சொல்லிடுறேன். பத்து ப்ளவுஸ் ஆயிரரூவா, மார்க்கெட் ரேட்டு முந்நூறுரூவா. அட்லீஸ்ட் ஹோல்சேல் ரேட்டாவது 250 இருக்கும். ஆமாம், 300-350 மார்க்கெட் ரேட்டு, ஹோல்சேல் ரேட்டு 250 ரூபாய்க்கு குறையாமல் இருக்குது. இது எவ்வளோ கொடுக்குறோம்? பத்து பீஸ் 1000 ரூபா. எத்தனை பீஸு? பத்து பீஸ் 1000 ரூபா. பத்து பீஸ் தான் எடுக்கணும். பத்து எடுத்தால் 1000 ரூபா, ரெண்டு எடுத்தால் 250. அப்பா நான் வீட்டு யூஸ்க்கு தான்ப்பா தம்பி எடுக்கிறேன், உங்கள் கடையில் தான் சேலையெல்லாம் எடுக்கிறேன். ஆனால் இந்த ப்ளவுஸ் நீங்கள் ஆஃபரில் போடுறீங்க, எனக்கு வேணும். நான் 10 எடுக்க முடியாது, 10 ஆரி ஒர்க் எடுத்து நான் தைக்கிறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு அதுக்கு உண்டான ஒருத்தான சாரிஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு ரெண்டு பீஸ் மட்டும் வேணும்ப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு பீஸ் 250 ரூபா போங்க. எனக்கு அதுவும் வேணாம், எனக்கு ஒன்றே ஒன்று ஆசைக்கு வேணும், நான் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா, ஒரு பீஸ் 150 ரூபா போங்க. 150 ரூபா எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயும் கிடைக்காது. போங்க, அடிச்சு நொறுக்குது. இது வந்து யாரு கொடுக்குறோம்? வந்தது யாரு கொடுக்குறோம்? நம்ம அக்கா அவங்களுக்கு நம்ம கஸ்டமர் கொடுக்குறோம். சரியா? ஓகேண்ணே. இன்னொன்று சொல்லிடவா, ஓப்பனை உடச்சி சொல்லிடவா, சொல்லுங்கண்ணே. ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. ஸ்டாக் ஏற்கனவே நீங்கள் வீடியோ போட்டீங்க, ஏற்கனவே கொஞ்சம் போயிடுச்சு. அது 2000 பீஸில் 1000 பீஸ் போயிடுச்சு, 100-1000 பீஸ் இருக்குதாங்க. ஸ்டாக் உள்ளவரை மட்டுமே. இன்னும் எவ்வளோ நாள் இது ஸ்டாக் இருக்குன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அது மக்கள் வருகையை பொறுத்து. ஆனால் வருகை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மக்களுடைய வருகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது நாளுக்கு நாள். அதனால் அக்காவுங்கள், எங்கள் அக்காங்கள் முன்கூட்டியே வாங்க, சீக்கிரமாக எடுங்க. அடுத்தடுத்து திருவிழா இருக்குது. என்ன திருவிழா இருக்குது? இது என்ன மாதம் சொல்லவானே? சித்திரை. அடுத்து என்ன மாதம் சொல்லவானே? வைகாசி. வைகாசி. அதுக்கடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆடி.
ஆணி ஆடி ஆணி அப்புறம் தான் ஆடி ஆடி அதுக்கப்புறம் புரட்டாசி இந்தாங்க சூப்பர். அப்புறம் ஐப்பசி கார்த்திகை எல்லா மாதமும் திருவிழா தான். நான் சொன்னாங்க நீங்கள் பாருங்கள் திருவிழா காலங்கள் என்ன காலங்கள்? திருவிழா காலங்கள், கல்யாண காலங்கள், சுபமுகூர்த்த காலங்கள். இந்தா பாரு சூப்பர்ண்ணா. எப்படி இருக்கு பார்த்தீங்களாண்ணா? ஒரு இதில் ஐஸ், இது யானை இருந்துச்சு, இதில் மயில் இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸாக தான் இருக்கும். இது செம்ம சாம்பிளுக்கு எடுத்து காமிச்சிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நிறைய இருக்குது. ரெண்டு இங்கே இருங்க, இது ஒரு டிசைன், இங்கே இருங்க, இது ஒரு டிசைன், 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 ஏங்கப்பா இது ஒரு டிசைன், இது ஒரு டிசைன். செலக்ட் பண்ணுறதுக்கு நிறைய டிசைன். யானை எப்படி வருது? ஆமாம் சொல்லவா. எப்படி வருது நான் சொல்லவா? நீங்கள் தான் சொல்லணும். டொண்டாயிங் 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 வருது. எப்படி வருது? டொண்டாயிங் டொண்டாயிங் வருது. டொண்டாயிங் 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 வருது. எப்படி வருது? நாங்கள் சின்ன பிள்ளை யானை இப்படி தான் பார்க்க போவோம். மா யானை வருதுமா, யானை வருதுமா, எப்படிலாம் வருது, டொண்டாயிங் டொண்டாயிங் வருதுமா அப்படின்ட்டு ஓடுவோம் யானை பார்க்க. பாருங்கள் செமையாக இருக்கா அக்கா, சூப்பராக இருக்கா. நீங்கள் யானை பார்க்க எப்படி போவீங்க? குடு 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 குடுன்னு ஓடி போவீங்க. ஆனால் வந்து தள்ளி நின்றுக்கிறீங்க. ஏன் சொல்லுங்கள்? ஞானம் மிதிச்சிரும்னு ஒரு பயம் இருக்கா இல்லையானே? இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு இருக்கா? ஆசீர்வாதம் வாங்கியிருக்கீங்களா ஆனிட்ட? ஆமாம், ஒரு ரூபா கொடுத்தா ஆசீர்வாதம். இப்போலாம் ஒரு ரூபாய் வாங்காது, அப்போல்லாம் பத்து காசு வாங்கும். அப்போ உங்கள் காலம் 1967. ஆமாம். இது என்ன அது? இப்போ 500 ஆகுதா? 2024 என்னது? 2024. ஆமாம் வருஷா. ஆமாம் 2024. உங்ககிட்ட கேட்கணே என்னன்னு. நீங்கள் கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? என்ன கொடுப்பீங்க? கொடுக்கணுமோ கொடுப்பீங்க. இல்லைண்ணே, யானை வந்து இப்போ எவ்வளோ வாங்கும்னா 10 ரூபாய் குறைஞ்சி வாங்காது. யானைக்கே தெரியுதுல்ல. ஆமாம் நோட்டுக்கு மாறிடுச்சது. சில்லறையே கொடுத்தோம்னா 10 ரூபா கூட வாங்குறதுல்ல. இப்போ 20 ரூபா நோட்டு. 20 ரூபா நோட்டா? 10 ரூபா இப்போ வெள்ளரிக்கா கூட வருதில்ல. சரி இப்போ நம்ம ப்ளோஸை பார்ப்போம். அப்போ அக்கா திட்டிடுவாங்க, தம்பி யானை கதை போதும்ப்பா, நீங்கள் ப்ளோஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. இது ஆரி ஒர்க்குக்கா, செம்மையாக இருக்காக்கா. நேராக போடுங்க. இந்தாங்கக்கா அக்கா, இந்தாங்கக்கா அக்கா, இந்தாங்கக்கா அக்கா, இந்தாங்கக்கா அக்கா, இந்தாங்கக்கா அக்கா, அக்கா இந்தாங்கக்கா, எங்கக்கா இந்தாங்கக்கா, எப்படி இருக்கு பாருங்கக்கா. சூப்பர் டிசைன் நிறையா இருக்குண்ணே அண்ணே. செலக்ட் பண்ண எக்கச்சக்கமாக இருக்குது. நிறையா சூப்பராக எங்கள் அக்கா அவங்களுக்காக வந்துருச்சு. இங்கே வந்து பொறுமையாக தேர்ந்தெடுத்துக்கலாமா? பொறுமையாக நிதானமாக எடுக்கலாம். 10 வேணும்னா 10 அவங்க பிடிச்சதை எடுத்துக்கலாம். நீங்கள் தாராளமாக பிடிச்சது செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று வேணும்னா கூட பிடிச்சது எடுத்துக்கலாம். ஒன்று வேணும்னா நீங்கள் பிடிச்சது எடுத்து 150 ரூபா கொடுத்துடணும். வெறும் 150 ரூபா தாங்க. இதெல்லாம் மக்களுடைய ஒரு மன திருப்திக்காக பண்ணுறது, சரிங்களாண்ணே? ஏன்னா லாப நோக்கத்தில் பண்ணுறது கிடையாது. எப்படி மன திருப்திக்கு நம்ம எங்கெங்கேயோ போய் எடுக்கிறோம், 300 ரூபா 400 ரூபா போட்டு ஹாரி ஒர்க் ப்ளவுஸ் எடுக்கிறோம். இப்போ தம்பி கடைக்கு போனேன், இப்போ ஒரு திருப்தியாக வந்து ஒரு 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 100 ரூபா ரேட்டு மேனிக்கு நமக்கு வந்து என்ன கொடுத்துட்டாரு, குறைச்ச ரேட்டில் கொடுத்துருக்காரு அப்படின்னு வாழ்த்திட்டு போகணும். என்ன செய்யணும்? பரவாயில்ல தம்பி அப்படின்னு மனசார சொல்லணும். எப்படி சொல்லணும்? மனசார சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான, ஒரு அட்டகாசமான, ஒரு அழகான ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் அக்கா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன செய்கிறீங்க? இருக்கீங்க ஓகேவா? இந்தாங்க எல்லாத்தையும் காமிச்சிடேன். இந்தாங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அண்ணா? இதுதான்ண்ணா ப்ளவுஸு. இந்தா இருக்குண்ணா சூப்பர்ண்ணா. இங்கே இரு, இந்த கலர் பாருங்க. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. இந்தாங்க எங்கள் அக்காவுக்கு. யாருக்கு? எங்கள் அக்காவுக்கு. யாருக்குண்ணே?
எங்க அக்கா எங்க கூட பிறந்த எங்க அக்கா என்னக்கா சூப்பர் இருக்கா அங்கே இருக்கா சும்மா காசு பணத்தை சம்பாரிச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க சொல்லுங்க நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றும் செய்ய முடியாது சாப்பிட போகிறோமா அதை கொடுத்து வேணா எதாவது வாங்கி சாப்பிடலாம் சரிங்களா உங்கள் அன்பு முக்கியம் உங்கள் அன்பு முக்கியம் உங்கள் பாசம் முக்கியம் நீங்கள் ஒரு தடவை எங்கள் கடைக்கு கால் எடுத்து வச்சாலே எங்களுக்கு ஒரு மங்களகரமானது எங்கள் அக்கா பூரா ராசியானவங்க பெண்கள் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் கிடையாதுனே அண்ணே என்னே பெண்கள் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் கிடையவே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என்னடா தம்பி இப்படி சொல்கிறா அப்படின்னு பெண்கள் இந்த நாட்டில் என்னது கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் தான் எங்கள் அக்கா அவங்க தான் எங்களை வாழ வச்ச தெய்வம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற தெய்வம் என்னக்கா தம்பி சின்ன கடையாக வச்சுருந்தேன் அடுத்தடுத்து உங்கள் ஆசீர்வாதத்தோடு முழுக்க முழுக்க உங்களுடைய ஆசீர்வாதம் தான் இந்தாங்க நம்ம யானை வந்துருச்சு நம்ம யானை வந்துருச்சு இங்கே இருந்துட்டு என்னக்கா இந்தாங்க சூப்பராக இருக்கு பாருங்க கலெக்ஷன் பிரம்மாமா இருக்கா அழகாக இருக்கா அற்புதமாக இருக்காக்கா இது தான்க்கா ஜாக்கெட் இது தான்க்கா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இந்தாங்க சூப்பராக இருக்கு அழகுடா அற்புதம் அருமை அருமையான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வெறும் 10 ப்ளவுஸ் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம் எவ்வளோ கொடுக்குறோம் 1000 ரூபாய் கொடுக்குறோம் என்னப்பா 10 ப்ளவுஸுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க பரவாயில்ல நீங்கள் வேறு எங்களுக்கு வந்து நல்ல டிசைனிங் ப்ளவுஸ்லாம் கம்மியான ரேட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இருக்குது 45 ரூபீஸ் இந்தாங்க 45 ரூபா இந்தாங்க இந்தாங்க அழகுடா அழகுடா அப்படியே எப்படி அப்படி இது ஒரு பீஸ் வருது பீஸ் 45 ரூபா 45 ரூபா ஓகே எத்தனை பீஸ் எடுக்கணும் 10 பீஸ் 12 பீஸ் இருக்கும் ஒரு பவுச்சுக்கு பவுச் பவுச் தான் எடுக்கணும் பாதியாச்சும் எடுக்கணும் 5 பீஸ் எடுக்கணும் 5 பீஸ் தாராளம் எடுக்கலாம் இல்லை 1.5 டஜன் எடுக்கலாம் போங்க சாப்பிடுங்க ஆனால் பிறக்கக்கூடாது ஒரு பவுச்சுக்குள்ளே முடிச்சிடணும் 1, 2, 3 பாருங்கண்ணே உங்களை சொல்லிடுறேன் ஒருத்தர் 2, 4, 6, 8, 10 இருக்குது பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் இதில் 10 அதில் 10 5 நீங்கள் பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் இதை இதில் ரெண்டு அப்படி பிறக்கக்கூடாது சரிங்களா ஆமாம் இல்லைனா 100 ரூபா இப்படி பிறக்கலாம் 100 ரூபா ஒரு பிட்டு எவ்வளோ 100 ரூபா விழுந்துடும் உண்மையாக பையா நான் சொல்றது தான் உண்மை சரியாணே சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இது இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடவா சொல்லவா இந்த வரும் இந்த இருக்கு பாருங்க இந்த இது ஒரு டிசைனு இது வந்து 45 ரூபா 45 ரூபா 5 பீஸ் குறையாம எடுக்கணும் அதாவது ஆப் பவுச் எப்படி எடுக்கணும் இந்தாங்க அடுத்து இதையும் உடச்சு காட்டிக்கிறேன் ஒவ்வொன்றிலையும் ஒன்று ஒரு பீஸ் உங்கள் அன்புக்காக காமிக்கிறேன் கோச்சுக்கிற கூடாது இந்தாங்க 45 ம் ஓகேவா ஒரு மீட்டர் 45 எவ்வளோ 45 ரூபீஸ் 45 தம்பிக்கு இங்கிலீஷ் தெரியாது அதனால சொல்றேன் நானும் தமிழ்ல சொல்றேன் 45 45 இல்ல அது 45 ரூபா போங்க உங்ககிட்ட இங்கிலீஷ் பேசி இந்தாங்க எப்படி இருக்கு சூப்பரா அவுட் வச்சே காமிக்கிறேன் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சரிங்களா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காட்டன் ப்ளவுஸும் நம்மகிட்ட இருக்குது பிளாக்கில் பிளாக் பிளாக்கில் வந்து இது போட்டது பூ போட்டது
ஒரு பிட்டு 70 ரூபா. இதில் நீங்கள் 5 பீஸ் எடுத்துக்கலாம். எப்படி பாருங்க, உங்களுக்கு குமிஞ்சு கிடக்கு ப்ளவுஸு. எப்படி கிடக்கு? குமிஞ்சு கிடக்கு ப்ளவுஸு. நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே அக்கா உங்களுக்கு நான் என்ன காமிச்சிருக்கேன், சாம்பிளுக்கு தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஹோல்சேல் ரேட்டில் ரீட்டெயில், ஓகேவா? இதுதான் தம்பிக்கு சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் கஸ்டமர்ஸு உங்களுக்கு ரொம்ப இது சௌரியமான ரேட்டில் கிடைக்கும். அதை நீங்கள் தயவு செஞ்சு மறந்துட வேணாம். அக்கா உங்கள் ஒரு தீப்பு எங்கள் கடைக்கு வாங்க அப்படின்னு உங்களை கெஞ்சி கெஞ்சி கேட்குறோம், பாதம் தொட்டு கேட்குறோம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் பயன்படணும், நீங்கள் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இதுதான் விஷயம், வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு வியாபாரம் ஆகணும், உங்களுக்கு வாங்குகிற பொருள் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய நோக்கமே, வேறு எதுவுமே கிடையாது. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து இன்னொரு விஷயத்தையும் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக்கிறேன் தம்பி அக்காக்காக, தம்பிக்காக நீங்கள் அக்காட்ட கேட்டுக்கிறேன். என்ன சொல்லுன்னா, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து தம்பி வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அதை நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தோதாக இருக்கும். கிராமத்துக்கார அக்காங்கள் நிறைய பேர் வர்றாங்க, எங்களுக்கு மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கு அன்பான உபசரிப்பும், நாங்கள் அவங்களுக்கு அளவு கடந்த ஒரு அன்பை பொழிந்து அதோடு சேர்த்து நான் வாங்குகிற கலெக்ஷன்ஸில் வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ரேட்டெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணி நம்ம கொடுக்குறோம். காரணம் என்னென்னா, அவங்க அடுத்தடுத்து வரணும். ஒரு கிராமத்தில் ஒரு 2 பேர் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த கிராமமே அடுத்த வாரம் வருது. அந்த அக்கா அங்கே போய் கூட்டிகிட்டு வர்றாங்க. இதுதான் எங்களுக்கு முக்கியம். எதுக்காக செய்கிறாங்க? அவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறோமா, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் இருக்கா? கிடையாது. பெண்கள் மனசு நல்ல மனசு. ஒரு அக்கா வந்தாங்கன்னா அவங்க 10 பேர்கிட்ட அந்த விஷயத்தை போய் சொல்லிடுவாங்க, இங்கே நல்லா இருக்குது, இதை போய் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நல்ல மனசான அக்காங்களுக்கு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, கம்மியான ரேட்டில் ஆத்ம திருப்தியோடு கொடுக்குறோம். நீங்களும் ஆத்ம திருப்தியோடு வாங்கிட்டு போகிறீங்க. இதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக தோணுது. தொடர்ந்து இதே மாதிரி வீடியோ பார்த்துட்டே இருங்க. நம்மளும் தொடர்ந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஓகேவாக்கா, தேங்க்யூ, பாய். அதுக்கு முன்னால் நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு பாத்திர கடை. அந்த பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வரிஞ்சி டெக்ஸ் இருக்குது. தொடர்ந்து வாங்க, கலெக்ஷனை பாருங்கள். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணால் ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, அதில் ஹலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. ஹாய்னு மெசேஜ் போட்டு அமைதியாக இருந்துறாங்க. இது தம்பி சொல்கிற ஒரு வேண்டுகோள் ஏன்னா, ஒரு நாளைக்கு 5000-10000 மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்கு. எங்களால் ஃபாலோ பண்ண முடியலைன்றது ஓப்பனாக உடச்சி பேசுகிறோம். ஃபோன் பண்ணுங்கள், கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். தொடர்ந்து வாங்க அக்காங்க, நல்ல ஆதரவு கொடுத்துக்கிறீங்க. மேலும் மேலும் நீங்களும் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.